செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது பிரியதர்ஷினி. தேமுதிகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தொகுதிக்குட்பட்ட ஷோலிங்கர் கிழக்கு ஒன்றியத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்தனர். தேமுதிகவின் 16ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு ஷோலிங்கர் அடுத்த கெங்காபுரம் பகுதியில் கிழக்கழகம் சார்பில் தேமுதிக கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் பூட்டுத்தக்கு நித்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காவிரி பக்கம் ஒன்றிய செயலாளர் ராஜேஷை கழக கொடியேற்ற வைத்தார். அதனைத் தொடர்ந்து கெங்காபுரம் கிளைக்கழக செயலாளர் ஜி சி பாலாஜி ஏற்பாட்டில் ஷோலிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக, அஇஅதிமுக, மதிமுக, பாஜக கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ராணிப்பேட்டை தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் பூட்டுத்தக்கு நித்யா முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். அவர்களுக்கு தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் சால்வை அணிவித்து அனைவரையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சதீஷ், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஹீரா அரி, மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் எம் எஸ் பாபு, ஷோலிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ், பாராஞ்சி விநாயகம், கெங்காபுரம் கிளைக்கழக தலைவர் ராஜா உட்பட ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் கெங்காபுரம் கிளைக்கழக ஊராட்சி செயலாளர் செல்வம் அனைவருக்கும் நன்றி கூறினார். நன்றி. விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.